ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/5/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. மாலை 5:52 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. மாலை 5:10 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:10 வரை. யமகண்டம் மதியம் 1:30 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்தரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆகாதவங்க உங்களை பற்றியான நன்மையான விஷயங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையும். சிறப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வியாகர் பாதர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் கியூ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தேவையில்லாத போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அதே சமயத்தில் மனசுக்கு நிறைவான நல்ல சூழ்நிலைகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமி கும்பிடும் போது பூமி தாயை நினைக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூவலிங்கம். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் SI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். அதாவது அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். நீண்ட நாள் கனவுலக ஆசை அதாவது திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது ஸ்டுடியோ வைக்கணும், ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் சாதனை பண்ணணுங்கிற எண்ணங்கள் இன்றைய நாளில் ஓரளவு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனோ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனுகிரக விநாயகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FL. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். 8ஆம் இடத்தாதிபதி உங்களுக்கு வந்து வலுப்பெற்று இருக்கிறதுனால நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல ஒற்றுமையான சமாதானமான சூழ்நிலைகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சப்பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவாத பாலகர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HN. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் கிடைக்கக்கூடிய சீரான நாள். அதாவது கடந்த காலங்களில் தேவையில்லாத அதாவது நம்ம கொடுத்த பணம் திரும்பி வருமா வராதா அப்படிங்கிற கவலையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் என்றைக்கோ கொடுத்த பணம் இன்னைக்கு வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடன் தொல்லையில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விபூதி விநாயகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் DJ. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். எந்த விஷயத்தில் எடுத்தாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் தனித்தன்மை இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடும் நாட்டமும் அதிகரிக்கும். புதிய பூமி அல்லது தோப்பு துறவு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத் பஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதச லிங்கம். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் XS.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நேர்த்தியான மேன்மையான ஒரு சூழல்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் மருத்துவ பயம் இல்லாத நோய் சம்பந்தப்பட்ட பயம் இல்லாத மன நிறைவும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துர்கா தேவியின் நாமாவளியை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமானவர் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாள். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவி பதவி தொழில் ரீதியான வகையில் லாபம், அதே சமயத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், இருக்கிற தொழிலில் புதிய யுக்தி புதிய தந்திரம் புதிய சூழ்ச்சிகள் புதிய சூட்சிமங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பயிரை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோடஷ லிங்கம். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கரே அதிர்ஷ்ட எழுத்து MU. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலாக ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொந்து விநாயகர அந்தி நேரத்தில் வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிர்ஷ்டையன் 1 அனுகூல வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IZK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான அல்லது சமாதானமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் RN அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்து PW. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகவும் சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில், அந்த மாதிரி நீங்கள் எதை தொட்டாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு நன்மை உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி முகவரி தனி கௌரவம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தானாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவள விநாயகர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FL. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.